ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இரண்டாம் வகுப்பு தமிழ்ல ஒன்பதாவது பாடம் ஆத்திச்சூடியில தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் பார்க்கலாங்களா. அங்க பாருங்க, தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம். தமிழ் சொல் நமக்கு நிறைய பொருளுக்கு தமிழ் சொல்லே தெரியாது. ஆமா தானே, பாருங்க நம்ம என்ன சொல்லுவோம், பென்சில் சொல்லுவோம், ஆங்கில சொல் தானே. தமிழ் கத்துக்கிறோம், தமிழ் பாடம் தான் கத்துக்கிறோம். தமிழ் நிறைய பேருக்கு தாய்மொழியா இருக்கு, தாய்மொழி தமிழா இருந்துட்டே நிறைய பேருக்கு தமிழ் சொல்லு தெரியாம இருக்கிறோம், அது தப்பு தானே. அதனால நம்ம தமிழ் சொல்ல நம்ம கத்துக்கலாம். பாருங்க, நிறைய சொல் நீங்க ஆங்கிலத்துல பயன்படுத்துற சொல் தான் இங்க நிறைய இருக்குது. அந்த சொல்லுக்கு தமிழ் என்னன்றதை நம்ம கத்துக்கிட்டு நம்ம நம்மளோட நண்பர்கள்கிட்ட, பெற்றோர்கள்கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாத்துக்கும் எல்லாரோடையும் தமிழ்ல நம்ம பேசணும்னா நம்மளை உண்மையிலேயே பாராட்டுவாங்க. இந்த வார்த்தைக்கெல்லாம் தமிழ்ல அர்த்தம் இதானா, எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களாம் நம்மளை பாராட்டுவாங்க. பாருங்க, நம்ம பென்சில் சொல்லுவோம், ஆனா பென்சிலுக்கு தமிழ் சொல் என்ன, கறிக்கோள். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, உள்ள கறி கறியில தான் நம்ம எழுதுறோம் பென்சில். பாருங்க, இது கூட பென்சில் தான், பென்சில் உள்ள இருக்கிறது பாருங்க, இது இருக்கு இல்லைங்களா, இது இது வந்து கறி தான், கார்பன். ஸோ அதனால இதை கறிக்கோள், கோல் மாதிரி இருக்கிறதுனால கறிக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி பாத்துங்க, நம்ம இதை வந்து ஷார்ப்னர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், ஆனா உண்மையான தமிழ்ல இதுக்கு பேர் என்ன, துருவி. துருவுறதுனால நம்ம தேங்காய் துருவுறோம் இல்லையா, அந்த மாதிரி தேங்காய் துருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேரு துருவி, இனிமேல் துருவின்னு சொல்லுங்க சரிங்களா. இப்ப ஐடி கார்டு, நம்ம நம்ம பள்ளியில நமக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க, ஸோ நம்ம ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அதுக்கு பேர் என்னது, அடையாள அட்டை, அடையாள அட்டை. நம்ம ஆசிரியர்கள்லாம் நமக்கு போர்டுல எழுதி போடுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, போர்டு பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கருப்பாகிறதுனால பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா தமிழ்ல என்ன அர்த்தம் இருக்கு பாருங்க, கரும் பலகை. கருப்பா இருக்கிறதுனால கரும், பலகையா இருக்கிறதுனால இதுக்கு கரும் பலகை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது பாருங்க, ஃபேன். வீட்டுல நம்ம ஃபேன், எல்லார் வீட்லயும் ஃபேன் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால ஃபேன என்னன்னு சொல்றோம், நம்ம மின் விசிறி. நம்ம வீட்டிலவே பெரியவங்க எல்லாமே விசிறி கையில ஒண்ணு வச்சு விசிறிட்டே இருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாருமே தாத்தாங்களா வச்சு விசிறிட்டு இருப்பாங்க. இப்ப ஃபேன் வந்ததுனால அதெல்லாம் நிறைய யாரும் பயன்படுத்துறது இல்ல, நம்ம கையில விசிறிட்டு இருந்ததை இப்போ மின்சாரத்தின் மூலமா விசிறதுனால இதுக்கு மின் விசிறி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க சரிங்களா. நம்ம நம்ம தமிழ்ல மட்டுமே தான் பயன்படுத்துற வார்த்தை அதுக்கு பொருத்தமான வார்த்தையா இருக்கும் சரிங்களா. அடுத்தது பாருங்க, நம்ம பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஸ்கூல்ல நம்ம பிளே கிரவுண்ட்ல போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, கிரவுண்ட்ல போய் விளையாடுறேன். இனிமேல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்ம என்னன்னு சொல்லணும், விளையாட்டு திடல், விளையாடுற இடம், அதனால விளையாட்டு திடல், ஒரு இடத்துக்கு பேர் திடல் அப்படின்னு சொல்லிட்டு பேர், விளையாட்டு திடல், விளையாடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது பாருங்க, கேட். நீங்க உங்க வீட்டுல ஸ்கூல்ல இங்கெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க கேட்டு, ஸோ கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உண்மையில அதுக்கு கேட்டு கிடையாது, வாயில் கதவு. வாயில் நம்ம வாய் இருக்கு இல்லைங்களா, வாய் வழியா தானே உள்ள நம்ம ஏதாவது சாப்பிட்றோம், அந்த மாதிரி கேட் வழியா தான் நம்ம உள்ள போறோம் முதல்ல, அந்த மாதிரி இது வாயில் கதவு, கதவு இருக்கிறதுனால இதுக்கு வாயில் கதவு. அடுத்தது பாருங்க, நீங்க எல்லாருமே ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, மாம்பழம் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிருப்பீங்க, கரும்பு சாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கேள்விப்பட்டீங்களா, கரும்பு மட்டும் கரும்பு சாறுன்னு சொல்லுவோம், கரும்பு ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஜூஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்றோம் பேரு, பழச்சாறு. பழத்தின் மூலமா சாறு பிரிஞ்சு எடுக்கிறதுனால அதுக்கு பேரு நாம பழச்சாறு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இனி நீங்க ஜூஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, பழச்சாறு கொடுங்க, ஆரஞ்சு பழச்சாறு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. அடுத்தது நீங்க பார்த்துருப்பீங்க, சிப்ஸு இதெல்லாம் வறுத்து எடுப்பாங்க, ஸோ நம்ம வந்து அது வந்து ஃப்ரைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில டைம்ல, அந்த மாதிரிலாம் இருக்குது. வறுவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், மீன் வறுவல், சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா.
இங்கே இனிமேல் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன சொல்ல போகிறோம், வறுவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எண்ணெயில் போட்டு எடுக்கிற பொருளுக்கு வறுவல்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். இல்லைன்னா நம்ம வீட்டில் பாண்டான்னு சொல்லுவோம், பாண்டாவில் போட்டு வறுப்பாங்க, வறுப்பு பேர் வறுவல், வறுத்து எடுக்கிறதுனால அதுக்கு பேர் வறுவல். அடுத்து பாருங்க முக்கியமான வார்த்தை ஐஸ்கிரீம். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும் தானே, ஐஸ்கிரீம் நிறைய பேர் சாப்பிடுவீங்க. மழை காலத்துலலாம் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடுங்க. அப்பா அம்மாவை ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கன்னு தொந்தரவு பண்ணக்கூடாது சரிங்களா. அப்பா அம்மாவுக்கும் தெரியும் உங்களுக்கு எப்போ ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் அவங்க வாங்கி தருவாங்க. ஐஸ்கிரீம் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. நம்ம அந்த ஐஸ்கிரீம் அப்படின்றத ஐஸ்கிரீம் சொல்லக்கூடாது. பனிக்கூல், பனிக்கட்டியில் செய்கிறது கூல் மாதிரி இருக்கிறதுனால பனிக்கூல் அப்படின்னு நம்ம தமிழில் பேர் வச்சுருக்கிறோம் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், நீங்கள் டெய்லி பென்சிலில் எழுதி 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 அழிப்பீங்க, அழிக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறோம், அழிப்பான், எரேசர், ரப்பர் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் சொல்லாமல் இனிமேல் என்னென்னு பேர் அதுக்கு, அழிப்பான். ஸோ பென்சிலுக்கு நம்ம கறிக்கோள்னு சொல்லியிருக்கோம், அதை அழிக்கிறதுக்கு அழிப்பான். கறிக்கோளில் எழுதுனத அழிக்கிறதுக்கு பேர் அழிப்பான். அடுத்தது வரை மெழுகு, வரை மெழுகு கிரேயான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வரைகிறதுனால இதுக்கு வந்து வரை மெழுகு, மெழுகு மாதிரி இருக்கிறதுனால வரை மெழுகு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா. வரை மெழுகு. புத்தக பை, பேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புத்தகம்லாம் வச்சிருக்கிறதுனால அதுக்கு புத்தகம்னு பேர், பையில் போட்டு வச்சிருக்கிறதுனால புத்தக பை. ஸோ இந்த பேக் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு என்ன சொல்லலாம், புத்தக பை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது பாருங்க கேலண்டர். நம்ம கேலண்டர் பார்த்துருப்போம், வீட்டில் கேலண்டர் மாட்டி வச்சிருப்போம், டெய்லி பார்ப்போம். அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச முன்னாடி அதை கிழிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி நீங்கள் கிளிங்க, ஒரு நாள் முடிஞ்ச முன்னாடி காலையில் எழுந்து வந்த உடனே கேலண்டரில் நீங்கள் இன்னைக்கு நேற்று டேட்டை கிழிச்சிட்டு இன்றைக்கி டேட்டு என்னன்னு பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, என்ன கிழமை அப்படின்றதும் பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ கேலண்டருக்கு தமிழில் பேர் நாள் காட்டி, நாளை அது காட்டுறதுனால அதுக்கு பேர் நாள் காட்டி. அதே மாதிரி பாருங்கள் இது வந்து மேஜை பெஞ்சுன்னு சொல்லுவோம், பெஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடாது, மேசை சரிங்களா, மேசை. ரோடு, பஸ்ஸு காரு நம்ம நடந்து போகிறது எல்லாமே இந்த ரோடில் நடந்து போவோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் சாலை, சாலை. இனி வந்து நம்ம சாலை, சாலையில் நடந்து போகிறோம், சாலையில் பஸ்ஸு போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. சுவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது காம்பவுண்டுன்னு சொல்லுவோம், வால் காம்பவுண்ட். அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் வச்சு சொல்லுவோம், அதுக்கு பேர் என்னென்ன, மதில், அதுக்கு பேர் மதில். வீடை சுற்றி, ஸ்கூலை சுற்றி, நம்ம பள்ளியை சுற்றி காம்பவுண்ட் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு பேர் மதில். அடுத்தது பாருங்க ஜாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க, ரொட்டி இதுக்கெல்லாம் வந்து ஜாம் தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க, நீங்களே சாப்பிட்ருப்பீங்க இல்லைங்களா. தக்காளி சா ஜாமு நிறைய ஜாம் இருக்குது. ஸோ நம்ம அந்த அந்த ஜாம் அப்படின்றதுக்கு என்ன பேர், பழப்பாகு, பழத்தில் செஞ்ச பாகு அப்படின்றதுனால பழப்பாகு. நம்ம வீட்டில் வெள்ளத்தெல்லாம் பாகு வடிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளம் வீட்டில் பண்டிகை டைம்லலாம் வெள்ளத்தில் பாகு வடித்து தான் இனிப்புலாம் செய்வாங்க, அதுக்கு பேர் பாகு, வெள்ளப்பாகு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சக்கரை பாகு. ஸோ அது மாதிரி பழத்தில் செய்கிறதுனால இதுக்கு பேர் பழப்பாகு, ஜாம், ஜாம், ஜாம் அப்படின்றதுக்கு உள்ள பாகு, பழப்பாகு. அதே மாதிரி ரொட்டி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், குண்டு பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, இதுக்கு பேர் குண்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ இந்த பண்ணுக்கு பேர் வந்து மெது ரொட்டி, மெதுவாக இருக்கிறதுனால மெது ரொட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இதுக்கு பேர் மெது ரொட்டி. பாட்டில், வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில், இது பேர் வாட்டர் பாட்டில் இல்லை தமிழில், தமிழில் பாருங்க தண்ணீர் புட்டி, பால் புட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம குழந்தைங்கலாம் பால் குடிப்பாங்க இல்லைங்களா, புட்டியில் புட்டி பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி இதுக்கு பேர் புட்டி, புட்டி தண்ணீர் ஊற்றி வச்சுக்கிறதுனால இதுக்கு வந்து தண்ணீர் புட்டி. அவ்வளோதான் இன்னைக்கு நாம ஒரு 20 தமிழ் சொல் புதுசாக நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா. 20 தமிழ் சொல்லும் இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக இதெல்லாமே இங்கிலீஷில் சொல்லிட்டு இருந்தது பூரா தமிழ் சொல்லுன்னு நம்ம இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தோம் சரிதானே.
இதனால நம்ம பேசிட்டு இருந்தது எல்லாமே ஆங்கில சொல், இனி நம்ம தமிழ் சொல் இதில் இருக்கிற மாதிரி நம்ம படிக்கலாம் சரிங்களா. இந்த எல்லாமே தமிழ் சொல், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தமிழில் பேசுங்க, நமக்கு தமிழில் நல்லா சரளமாக பேச வரும் சரிங்களா. இப்போ பாருங்கள், நீங்கள் ஆங்கில வகுப்பு படித்தா கூட, மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அந்த மாதிரி பள்ளியில் நீங்கள் படிச்சிங்கன்னா கூட குறைந்தபட்சம் தமிழ் பீரியடு வரும் இல்லைங்களா, தமிழ் வகுப்பு, தமிழ் வகுப்புலையாவது இந்த மாதிரி தமிழ் சொல்ல பேசி பழகுங்க சரிங்களா. ஓகே பாய்.